Going to read the tape in good. தட்டை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை ஒரு கொத்து கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாச்சு ஊற வச்சுக்கோங்க பேன் சூடானதும் நாலு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு லைட்டாக செவந்தா போதும் இப்போ வந்து நல்லா செவந்துருச்சு இதை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதே வனையில் நம்ம எடுத்திருக்க அரிசி மாவு சேர்த்து வறுத்துக்கலாம் இடியாப்ப மாவு முறுக்கு மாவு அது மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து வீட்டிலேயே பச்சரிசியை கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா அரைச்சேன் அந்த மாவு தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அரிசி மாவு நல்லா வறுபட்டுருச்சு நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல நைஸாக மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை தளிச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு கடையில் ரெடிமேடாக உளுந்து மாவு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் வறுத்து அரைச்சி தளிச்சு வச்சுருக்க உளுந்த மாவு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரம் ரொம்ப தேவையில்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு பொடியை நறுக்கிய கருவேப்பிலை கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு தண்ணி இருத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சூடான எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து இது பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயிலேருந்து தான் எடுத்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து பிடிச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி பிடிக்கும்போது அது உதிரணும் கொழுக்கட்டை மாதிரி வந்து உதிரணும் இது வந்து கரெக்டான பதமாக இருக்கும் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை வந்து நல்லா மாவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் மாவு வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிருச்சு இதிலிருந்து சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க மாவு ரவுண்டாக தட்டுறதுக்காக நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாழை இலை பால் கவர் எண்ணெய் கவர் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தோட பேக் சைடு வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிளாஸ்டிக் கவரில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க அந்த உருண்டை எடுத்து வச்சு இன்னொரு பக்கம் பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டேன் இப்போ வந்து நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் நல்ல சமமாக வர மாதிரி அழுத்து விட்டுக்கோங்க நடுவில் குண்டாவும் ஓரத்தில் மெலிசாவும் இருந்துச்சுன்னா சரியாக வேகாது இப்போ இது வந்து ரெடி ஆயிருச்சு நல்ல மெலிசாக வந்திருக்கு இதே மாதிரி மாவிலிருந்து சின்ன உருண்டைகளாக எடுத்து எல்லாத்தையும் தட்டைகளாக தட்டி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் தடவிட்டு ரெண்டு உருண்டை வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கிண்ணத்தோட பின்புறம் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக அழுத்தி விட்டுருக்கேன் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் நம்ம கையில் பண்ணுறதை விட இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு அமுக்கும்போது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு ஓரங்களில் இந்த மாதிரி விரிசல் இருக்க தான் செய்யும் இந்த மாதிரி மெலிசான சைஸ்க்கு தட்டைகளாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு எண்ணெய் சூடானதும் தட்டி வச்சிருக்க தட்டைகளை போட்டுக்கலாம் மிதமான தீயில வச்சுக்கோங்க அப்பதான் வந்து எல்லா பக்கமும் நல்லா வேகும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமா செவந்துருச்சு இந்த எண்ணெயோட சத்தமும் அடங்கணும் எண்ணெயோட சத்தம் எல்லாம் நல்லா அடங்கிருச்சுன்னா தட்டை வந்து பர்ஃபெக்டா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க இப்ப அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடுச்சு அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரான தட்டை இப்போ ஈஸியா ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி பேட்ச் பேட்சாக நம்ம தட்டி வச்சிருக்க தட்டையில்
எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. வீட்லயே ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா நல்ல கிறிஸ்பியான சூப்பரான தட்டை ரெடி ஆயிருச்சு. இப்போ இது எப்படி இருந்துச்சுன்னு உடைச்சு பார்க்கலாம். உடைக்கும் போது நல்ல கிறிஸ்பியா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இது செஞ்சு பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கவின் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.